அடக்கடவுளே பூகம்பம் வந்துருச்சு டிங் டிங். கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம் எல்லாரும் மாட்டி இருந்திருப்போம். ஆமாமா சைக்கிள் கேப்ல நான் எஸ்கேப் ஆகி வந்த. இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கிணச்சி. அதெல்லாம் சரி உன் கையில வச்சிருக்கிய அது என்னது? ஐயோ நானும் இதைத்தான் கொண்டு வந்திருக்கேனா? நீங்களும் இதை கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு வழியா பூகம்பம் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா இதுக்கு மேல வரணும்னு தோணுது. அது சரி பூகம்பம் நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் வந்துச்சா என்ன? அப்பா அம்மா கிணச்சி இங்க பாருங்க. கிணச்சி இங்க இருந்தா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே. நாங்க நல்லதாமா இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம பூகம்பம்னு நினைச்சிட்டீங்க. அங்க பாருங்க இது பூகம்பமே கிடையாது. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குதா அதனாலதான் இந்த அளவுக்கு வீடு ஆடி இருக்கு. நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்க. ஒருவேளை அது உண்மையிலேயே பூகம்பமா இருந்திருந்தா நம்ம எல்லாரோட கதையும் என்னவா ஆயிருக்கும்? திடீர்னு பூகம்பம் வந்ததும் பயத்துல எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. ரொம்ப பயந்துட்டேன். அது நடக்க வாய்ப்பே இல்ல. அட்டோரி என்ன தைரியமா இருந்தா இல்ல? நாம எல்லாரும் தைரியமா என்னன்னு அட்டோரி கிட்ட தான் கத்துக்கணும். ஓகே ஓகே தைரியமா முதல்ல நீ என்னன்னு கத்துக்கோ. என்னது நான் என்னன்னு கத்துக்கணுமா? பூகம்பம் வந்த உடனே முதல்ல கேஸை க்ளோஸ் பண்ணனும். அதுக்கு அப்புறமா ஜன்னலை ஓபன் பண்ணி வைக்கணும். ஷெல்ஃப்ல உடையற மாதிரி இருக்கிற பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும். என்னமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே இப்போ நீ கிச்சன்ல இருக்க திடீர்னு பூகம்பம் வந்தா நீ என்ன செய்வே? என்ன செய்வேனா கேஸ் ஆஃப் பண்ணனும் ஜன்னலை திறந்து விடணும். அதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம்ல அப்பா இப்போ உங்கட்ட நீங்க தான் செய்யணும். ஆமாமா நான் எப்பவுமே தைரியமா தான் இருப்பேன். அதுக்கு அப்புறம் வெளியில போற வழியை கண்டுபிடிக்கணும். ஆமாமா வெளியில போற ரூட்டை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆமா வீட்டுக்குள்ளே இருக்குறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இங்க கிளாஸ்ல ரெடி பண்ண பொருட்கள் நிறைய இருக்கு. முதல்ல நான் போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன். பூகம்பம் வந்தா முதல்ல நெருப்பு மேல தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஆனா இந்த ரூம்ல நெருப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லையா ஹட்டோரி? சரி பூகம்பத்தை விட ஒருவேளை உன் ரூம்ல தீ பிடிச்சிருச்சுன்னு வை. அப்ப நீ எப்படி வெளியில வருவ? யோசிச்சு சொல்லு. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான். இரு இரு வர. போடுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பிக்கி பேங்கை எடுக்கணும். படிப்பு உண்மையாவே பூகம்பம் வந்துருச்சு இன்னாது அட்டோரி அண்ணா என்ன காப்பாத்துங்க அட்டோரி அண்ணா. அப்ப நீங்க அந்த காப்பாத்துவீங்க? நல்ல கதை. நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு சிஷிமாரு. ரொம்ப ஈஸி. சிஷிமாரு எங்க போற? சீக்கிரம் வா பூகம்பம் வருது. நீங்க பாராட்ட போற. இதோ வந்துட்டேன். என்ன சிஷிமாரு இவ்ளோ ஐட்டம் எடுத்துக்கிட்டு வர? இவ்ளோ அசால்ட்டா கேக்குறியா? இதெல்லாம் என்னோட சாப்பாடு. இத எடுத்துட்டு வா வரேன். ஓகே ஓகே பூகம்பத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது நாம எல்லாரும் தெரிஞ்சிட்டோம். டிங் 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 பூகம்பம் வந்தது கண்ண சிக்னல் அது. ஓடுங்க. ஆஹா முக்கியமான மேட்டர் மறந்துட்டனே. நல்ல வேளை எல்லாரும் பத்திரமா வெளியில வந்துட்டோம். யாருக்கும் எதுவும் ஆகல இல்ல? எனக்கு என்னவோ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. ஆமா என்ன இது எதுக்காக இத கையில எடுத்துட்டு வந்தீங்க? பின்ன இதல தான எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு. என்ன கேக்குறியே உன் கையில புக் இருக்கே என்னது அது? நானும் மறந்து போய் புக் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு நாம வந்துட்டோம் கெனிச்சியே காணுமே. இத வந்துட்டு முக்கியமான சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. இதென்ன அவ்வளவு முக்கியமான பொருளா கெனிச்சி? அப்படி பாக்கறது இத கவிட்டு பாரு. இங்க பத்தியா காசை ஒட்டி வச்சிருக்க. நம்ம பையன் உண்மையிலேயே அறிவாளிதான். இல்ல நான் கொடுக்க மாட்டேன். என்னது இதுல நீங்க படத்தை உடைச்சு வச்சிருக்கீங்களா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கே இங்க வந்து பாரு. வெறும் பணமா கொட்டிக்கிட்டு இருக்கு வேற எதுவுமே இல்ல.
அந்த பணம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். அது ஒண்ணு சும்மா வரல. ஆ, நாங்க மட்டும் என்ன பக்கத்து வீட்ல இருந்து திருடிட்டா வந்தோம். இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில முகத்தை திருப்பிட்டு உட்கார்ந்தா நல்லவா இருக்கு. இது ஒரிஜினல் பூகம்பமா தெரியல. என்ன இது நிலாதிரவு மேல இருந்து வர மாதிரி இருக்கே பாருங்க. ஹட்டோரி நீ என்ன பண்ற? நானே தான். உங்க எல்லாருக்கும் ட்ரெய்னிங் அவசியம்னு தேவைப்பட்டது. அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகற வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன். அட போப்பா. கதை சொல்றதுல நாங்க கில்லாடி. டிங் டிங். யூமிகோ இன்னும் நீ வீட்டு கிளம்பலையா? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னப்பா இது? நியூஸ் பேப்பர் கம்பெனில நீ சீஃப் எடிட்டரா வர்க் பண்றேன்னு நம்ப முடியல. அதுக்காக தான் எழுதிட்டு இருக்கியா? ஆமா, ஆனா எதை பத்தி எழுதுறதுன்னே தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கெனிச்சி, உன்னால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லு. அது தெரிஞ்சா நானே உட்கார்ந்து எழுத மாட்டேன் கெனிச்சி. நீ கவலையே படாத. எந்த மாதிரி கதை சொன்னாலும் ஓகே தானே? அப்படியா? சூப்பர் கதை சொல்றேன் பாரு. தேங்க்ஸ் கெனிச்சி. அப்படியா சங்கதி? ஆஹா, ஊருக்குள்ள எந்த தப்பு நடக்கல போல இருக்கு. கடமை செய்யாம தூங்குறத பாரு இவனா. என்ன தம்பி, வழி மாறி வந்துட்டியா? உன் வீடு எங்க இருக்கு? சார், நீங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. திருடன் இல்ல, திருடனை காட்டி கொடுத்ததுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பாப்புலரான ஆளு. ஏன்டத பாரு, போக நிஞ்ச டெக்னிக் மேஜிக் ஹேண்ட். இதுக்கு எனக்கு சம்பந்தம் மேல நான் இத பண்ணல. யார் இத பண்ணிருப்பா? ஒருவேளை காத்துல விழுந்துருச்சோ தெரியலையே. உன்கிட்ட ஏதாவது கதை இருக்கா? கெனிச்சி கதையெல்லாம் சொல்ல மாட்டான். அவனே சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கான். அட கடவுளே, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? கெனிச்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதல்ல? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் சரி யுமிகோ, பேப்பர்ல நடந்த கதையை மட்டும் தானே எழுதணும். கிடையாது. யுமிகோ, உன்ன பாக்க கெனிச்சி வந்திருக்கா பாரு. ஹலோ கெனிச்சி. யுமிகோ, என்கிட்ட சூப்பரான ஒரு கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? கெனிச்சி தண்ணி மேல நடக்க போறான். நீ என்ன சொல்ற? நாளைக்கு ஒரு நிஞ்சா டெக்னிக்கை உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நிச்சயமா அது ஃபேமஸ் ஆகும்பா. என்னது, அப்படியா? கேக்க சந்தோஷமா இருக்கு. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா ஆமா, நல்ல ஐடியா தான். நீ மட்டும் இத பண்ணா அப்புறம் எல்லாருக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும் யுமிகோ. ஒருவேளை ஹட்டோரி ஹெல்ப் பண்ண வந்துட்டான்னா? என்னது, இத கத்துக்க ஒரு வருஷம் ஆகுமா? எப்ப அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இப்பவே இத கத்துக்கணும், சொல்லி கொடு ஹட்டோரி. இந்த ஒரு டெக்னிக் கத்துக்கவே ஒரு வருஷம் ஆகும், மத்ததெல்லாம் கத்துக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும். பரவாயில்லையா உனக்கு? சொல்லு சொல்லு. என்னப்பா கடைசியில இப்படி மாட்டி விடுற? சரி விட, என் திறமைக்கு இதெல்லாம் கால் தூசு. பத்தியா ஹட்டோரி, உள்ள போவே இல்ல. நான் எப்படி தண்ணி மேல நடக்க போறேன்னே தெரியல. கெனிச்சி! ஓ, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கியா யுமிகோ? சொல்லு. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லலாம்னு வந்தேன். கெமமாக்கியால செய்ய முடியாதத நீ செய்ய போறியாமே. அதுனது கெனிச்சியால நிஞ்சா டெக்னிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கெனிச்சி.
உனக்கு பிரச்சனை இல்லனா அந்த கதைய நான் எழுதட்டுமா? என்ன யுமிக்கோ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? எழுது. உன் நம்பிக்கை வீணா போகாது. நான் தண்ணில நடந்து காட்டுவேன் யுமிக்கோ. ஹட்டோரி, எனக்கு வேற வழியே தெரியல. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹட்டோரி, ப்ளீஸ். உன் ஆசையை நிறைவேற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கென்னிச்சி. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது போதும். டிங் 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 ஐ என்ன பா கொஞ்சம் பொறுமையா இருக்கு பயமா இருக்கு டிங் 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 ஐயோ டிங் 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 ஐ டிங் டிங் ஆ இங்க வந்து மாட்டிட்டனே தலவலி தாங்க முடியலையே டேய் உன்ன ஐ டிங் 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 அபடா தப்பிச்சு பல வருஷங்கள் பிடிக்கும் எப்படி உன்னால முடியும்? எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? ஒரு பொண்ணுக்காக கெனிச்சி எப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. இவன் நிலைமைய பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நானே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. டிங் டிங் கெனிச்சி ஸ்கேட் பண்ண போறாராமா. டிங் டிங் கிளி 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 கிளி. ஏய் ஷின்சோ, உண்மையிலேயே நீ ரொம்ப கலக்குறப்பா. இதை விட சூப்பரா செய்வேனே. நிக்க ஆமாமா, இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண எதுல வேணாலும் நிக்கலாம் கெம்மாக்கி. என்ன யாரா இருந்தாலும் பண்ணலாமா? அப்ப நீ பண்ணிக்காட்டு, நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்ற யுமிக்கோ? பொடி பையா கெனிச்சி, நான் பண்ற மாதிரி தில் இருந்தா நீ பண்ணிக்காட்டு பாக்கலாம். அவ்வளவுதானே? இது ஜூஜிபி வேலை. நான் உன்னை விட அழகாவே செஞ்சு காட்டுவேன். சீக்கிரம் இறங்கு. ஏ கெனிச்சி, உன் டேலண்ட்க்கு நிச்சயமா இதை நீ பண்ண முடியும். ஒரு வாட்டி பண்ணி காட்ட. மாட்டாத கெஞ்சி, இது ரொம்ப ஈஸி தான். ஓ, அப்படினா உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றியா? யுமிகோ, அவனால முடிஞ்சதுன்னா நிச்சயமா உன்னாலயும் முடியும். வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுல நான் கில்லாடி. இப்ப மட்டும் கீழே விழுந்தமான போயிடுமே. அதுவும் யுமிகோ முன்னாடி எனக்கு பப்பி ஷேமாட என்ன பண்ணுது? எதிர்பார்க்கவே இல்லையே. என்னது எனக்கு சேலஞ்சிங் லெட்டரா? என்ன சொல்றப்பா? ஹட்டோரி இருக்கும் போது ஏன் பயப்படுற? நான் எப்பவுமே உன் பின்னாடியே இருந்து உனக்கு உதவி செய்வேன். என்ன நம்பி நீ போ கெனிச்சி. இத பார்க்க கெனிச்சி, பயப்படாம தைரியமா கெம்மாக்கியோட இந்த போட்டியில நீ கலந்துக்கோ. நான் கூட இருப்பேன். நிச்சயமா வெற்றி உனக்குதான். உன்னை நம்பிதான் இறங்குற. எனக்கு ஒண்ணு ஆயிடாது. வா தம்பி வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வரலன்னு சொன்னா மட்டும் விடவா போற, இழுத்துட்டு வந்துடுவேன்.
இங்க பார், உன் கையில உள்ள ஸ்கேட் போர்ட வச்சு நீ என்ன தோக்கடிக்கணும். இந்த ரேஸ்ல நீ எனக்கு முன்னாடி வந்துட்டேனா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். இல்லனா நான் தான் ஜெயிப்பேன். என்ன கெனிச்சி ஷாக் ஆயி நிக்கிற? ஆனா நம்ம ரோட்ல அவ்வளவு வேகமா போறது சேஃப்டி இல்லன்னு தோணுது கேமமா. இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் அபாயகரமான இடத்துல வச்சு ஜம்ப் பண்ணி போனா தான் த்ரில்லிங்கா இருக்கும். இல்லனா சப்புனே இருக்கும். என்ன ஆரம்பிக்கலாமா? என்ன இப்ப வேகமா போற? கொஞ்சம் பொறுமையா போ. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ல. கெனிச்சி பயப்படாத, ரிலாக்ஸ் பண்ணு. தைரியமா போ, நான் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன். சரியா? நாங்க கூட வந்துட்டோம். டிங் டிங். வாங்க பின்னாடியே போலாம். யாராவது ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. ஹட்டோரி, இனிமே நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன். சரியா? வாவ், ஹட்டோரி என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஜாலி. பையன் அவ்வளவு தூரத்துல இருக்கானா? அப்ப நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா போலாம். போலாம் டாஷ். டிங் 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 டிங். கொஞ்ச நேரத்துக்கு கெனிச்சிய தனியா விட்டு வேடிக்கை பார்க்கலாம். எஸ்கேப். டிங் 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 டிங். நாம கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். இலக்கியோ நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்கணும். வேகமா வா கியோ, வா. போட்டி போடுறாங்களா? பார்க்கவே அற்புதமா இருக்கு. கெனிச்சி ஆல் தி பெஸ்ட். ஏய், இங்க வேணா நமக்கு போட்டியா வரா? ஹாய் யூமிகோ, எப்படி இருக்க? அடரே, நீ எப்ப வந்த? ஹேய் யூமிகோ, எங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல வந்தாங்கன்னு பாத்தியா யூமிகோ? நாங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சோம் யூமிகோ? சாரி சாரி, நீங்க வரும்போது நான் அடாரிய பாத்துட்டு இருந்தேன். என்னது பாக்கலையா? மொக்க மூஞ்ச பாத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே. இத பாரு கேமமாக்கி, இந்த கேம்ல நீ தான் நிச்சயம் ஜெயிச்சிருப்ப. என்ன என்ன சொல்ற நீ? அது வந்து நான் ஜெயிச்சதுக்கு காரணம் ஹட்டோரி தான் பா. அவன் தான் ஸ்கேட் போர்ட தள்ளிக்கிட்டே வந்தா. அவன் இல்லன்னா ஜெயிச்சிருக்க மாட்டேன். என்ன சொல்ற கெனிச்சி? நான் ரொம்ப நேரமா இங்க தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நீ தானே இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஆமா ஆமா, நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன். ஹட்டோரி அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படினா நீ என் கூட வரவே இல்லையா? நீ நினைக்கிறது கரெக்ட் தான். ஆரம்பத்துல நான் உனக்கு உதவி செஞ்சேன், ஆனா அதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். நீயா தான் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு வந்திருக்க கெனிச்சி. நிக்கிறதுக்கே பயப்படுறவனாச்சு தானே. அப்படி இருந்து ஸ்கேட் போர்ட்ல இவ்வளவு தூரம் வந்து ஜெயிச்சுட்டா. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா எப்பவுமே வெற்றி நம்ம பக்கம் தான். டிங் டிங். கெனிச்சி காது இனி கேட்காது. டிங் டிங். அப்போ அந்த ராஜா அரண்மனைய விட்டு ஊருக்குள்ள வந்தாரு. எதுக்கு? மக்கள் கிட்ட என்ன குறைன்னு கேக்க. எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க. என்ன புரியுதா? இல்லனா விட மாட்டேன், திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன? அவரோட கிளாஸ்ல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எல்லா குறையும் சொன்னாங்க. ஏய் கெனிச்சி, எனக்கும் கிளாஸ்ல வாட்ச் இருக்காரு டீச்சர். கிளாஸ் எடுத்தே தூங்க வைக்கிறாரு. நீ கிளாஸுக்கு படிக்க வரியா இல்ல தூங்க வரியா? கேமமாக்கி, அவன் நம்மள கைய காமிச்சு ஏதோ சொல்றானே. என்ன சொல்றான்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இமக்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவன. நான் சொன்ன, நீ நம்பவே மாட்டேங்கிற. மேக எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா ஆமா, அந்த மேக உண்மையிலே அழகா இருக்கு கெம்மமாக்கி. யுமிக்க எதுக்கு சிரிச்சா? அவன் என்ன பத்தி என்ன சொல்லிருப்பான்? அவ்வளவு தூரம் இருக்கிற கெம்மமாக்கி சொல்றது என் காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? சீக்கிரமா போயிட்டு வா ஹட்டோரி. ஓகேமா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன். டிங் டிங். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே வேலை. கொஞ்சம் வீட்டு வேலையும் பாக்கலாம்ல? நான் உங்களதான் சொல்றேன். ஐயோ,
ஹட்டோரி கிட்ட மீன் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சா அது எப்படி மறந்தேன். ஹட்டோரி நில்லு. டிங் டிங், அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கே. டிங் 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 டிங். சொல்லுங்கம்மா, வவ்வா மீன், நெத்திலி மீன், ஏரா மீன், வெண் மீன், எந்த மீன் வேணும் உங்களுக்கு? பரவாயில்லையே, மெதுவா சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? ஆஹா ஹட்டோரி, எவ்வளவு மெதுவா சொன்னாலும் நிஞ்சாக்கு கேக்குமா ஹட்டோரி? ஆமாமா, அதுக்காக நாங்க ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுத்துக்கோ கிஞ்சி. ஆமா, பயங்கர ட்ரெய்னிங். இது பார்க்க எனச்சி, இந்த சவுண்ட நல்லா கேட்டுக்கோ. நான் கொஞ்சம் தூரம் போய் இதே சவுண்ட போடுவேன், கேக்குதா கேக்கலையான்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி உனக்கு ட்ரெய்னிங் கொடுப்பேன். சரிப்பா. சரி, நான் போறேன். டிங் 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 கேக்குது ஹட்டோரி. எனக்கு கேக்குது. டிங் 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 டிங். எனக்கு பேச்சட்ட கேக்குது. ஆ, எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது ஹட்டோரி. டிங் 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 டிங். எனக்கு சோப்பரா கேக்குது. ஆ, எனக்குடா. அண்ணா, இவ்வளவு தூரத்துல இருந்து அண்ணா எல்லாருமே கேக்கு, இன்னும் தூரமா போங்க. ஆமா ஆமா, இன்னும் தூரமா போ. இதுங்க நம்மள வெறுப்பேத்ததா இல்ல உண்மையிலேயே இதுங்களுக்கு கேக்குதா? நான் சொன்னல ஹட்டோரி, தூரத்துல யார் என்ன பேசினாலும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆனா நான் அதை கேட்டே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹட்டோரி. அண்ணா, நமக்கு இனிச்சுக்கு ராபட்டிய நிஞ்சா டெக்னிக் சொல்லி கொடுக்கலாமா? இல்ல ஷின்சோ, அது வேலைக்காகாது. என்னது பாது, ராபட்டியர் நிஞ்சா டெக்னிக்கா? அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா முயல் காதுக்கு இருக்கிற சக்தி நம்ம காதுக்கு வந்துடும். எவ்வளவு தூரத்துல எந்த சத்தம் கேட்டாலும் உடனே நமக்கு கேட்டுடும், காது அவ்வளவு ஷார்ப் ஆயிடும். என்னப்பா நிஜமா சொல்ற, உடனே எனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடு. சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே. என்னையே சொல்ற, அது வந்து கெனிச்சி. நீ ரொம்ப கோபப்பட்டா முயல் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவே கெனிச்சி. ஏய், கோவப்பட்டா தானே நான் கோவமே படமாட்டப்பா. தூரத்துல யார் என்ன பேசுறாங்கன்னு கேட்டா போதும். உன் விதிய மாத்த முடியாது. சரி, கத்து குடுக்கறேன் கேளு. மத்தவங்க மூச்சு விட்டா கூட உனக்கு அது கேக்கும். டிங் 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 டிங். என்ன கெனச்சி, டெக்னிக் வேலை செய்யதா சொல்லு. கத்தாத கத்தாத ஹட்டோரி, தயவு செஞ்சு மெதுவா பேசு. அப்பா வீட்டுக்கு வராரு. நான் வந்துட்டேன். பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. இந்தமா பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல வை. சத்தமா சொல்லாதீங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சு இத பசங்களுக்கு நாளைக்கு கொடுக்கலாம். என்ன, அவங்க இப்பதான் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. என்னது கேக்கா? என்ன சொல்ற தினிச்சி? அம்மா வீட்ல சாப்பிட கேக் இருக்கா? என்னது கேக்கா? அதம்மா, அப்பா எங்களுக்காக வாங்கிட்டு வந்தாரு, நீங்க கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களே, அதத்தான் சொல்றேன். இப்படி சொன்னா பாருங்க. கெனச்சி, நாங்க மெதுவா தானே பேசணும், இந்த விஷயம் உனக்கு எப்படி கேட்டுச்சு? எங்களுக்கு மூளை மட்டும் இல்ல, காதும் பெருசுதா. இனிமே என் முன்னாடி யார குசு குசுன்னு பேசவே முடியாது. கெனச்சி, இந்த பவரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், சரியா? குட் நைட். சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னல்ல, எந்த விஷயமும் அவன சுலபத்துல கிடைக்காது கேனச்சி. டிங் டிங். வரையறது தப்பில்ல, ஆனா மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரையணும். டிங் டிங். எனக்கு எதெல்லாம் தெரியாது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு செய்ய சொல்றாரு சார். தலையெழுத்து
செஞ்சிச்சு சூப்பரா வரையற போல அட நீ வேற நீங்க மட்டும் தான் வரைவீங்களா நானும் வரைவேன் எப்படி வரையறான்னு மட்டும் பாருங்க நீ அங்க பாரு வை சிரிப்பு என்ன சிச்சி மாரு பட்டைய கலப்ற போல நிறைய சின்ன அலங்காரம் பண்ணிருக்க என்னதே டிங் டிங் கெனச்சி டைம் ஆச்சு சீக்கிரம் எழுந்திர கெனச்சி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எழுந்திர கெனச்சி அட போங்க போ தோனா கேளு கெனச்சி எந்திரி எந்திரி ஐயா ஐயா இப்படி கொடுப்பு படுத்துற ஆஹா டைம் ஆச்சு மம்மி நான் கிளம்பற இப்ப பாரு இவனுக்கு இதே வேலையா போச்சு ஹட்டோரி அந்த டிராயிங் எடுத்துட்டு வா சீக்கிரம் ஓடு இரு இரு எடுத்துட்டு வரேன் டிங் டிங் இதுல ரெண்டு டிராயிங் இருக்கு எது கெனச்சி வரையது சரி இதுவா தான் இருக்கணும் இதையே கொடுப்போம் டிங் 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 கெனச்சி இந்த நீ கேட்ட டிராயிங் எடுத்துட்டு போ ஓகே ஹட்டோரி நான் கிளம்பற ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வரைஞ்ச படத்தை எல்லாம் கொண்டு வாங்க யார் எப்படி வரையிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறேன் நம்ம மாட்ன என்ன கெனிச்சி என்ன ஆச்சு இல்ல சார் அது வந்து எங்க வா டிராயிங் காட்டு சார் இத என்னது இத நீ எப்படி தான் வரைஞ்ச சார் சார் ப்ளீஸ் சார் இது நான் வரையது இல்ல எங்க வீட்டு டாகி வரையது சார் அது தெரியாம என்ன மாட்டி விட்டுடுச்சு என்னது டாக் வரையதா இந்த டிராயிங் ஒரு டாக் வரையதா போச்சு சார் எனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்க போறாரு என்ன ஒரு அற்புதமான ஆர்ட் இது என்னது ஒரு டாக் இவ்வளவு அருமையா வரையுதுன்னா அதை என்னால நம்பவே முடியல என்ன இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையறத ஒரு பெரிய மாஸ்டரே கூட நினைச்சாலும் முடியாது ஆனா உங்க டாக் பண்றதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் இந்த டாக் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல இதோ பேர் சிஷிமாரோ இது மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சா இது உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கி கொடுக்கும் புரியுதா புரியுது புரியுது நல்லாவே புரியுது இதுதான நீங்க வரைஞ்ச கையே இதை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா அதுக்கு பதிலா பரிசு கொடுத்தா ஆஹா பரிசு எவ்வளவு சுவையா இருக்கு கலைகளிலே நான் ஓவியம் இவன் வரையறேங்கிற பேர்ல கண்டதையும் கிருக்க நான் ஹெல்ப் பண்ணுமா புள்ள புச்சிக்கல்ல கொடுக்கு மொழிக்க நான் கனவா கண்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா அப்படி என்னதான் வரையறான்னு பாக்கலாமே நான் வரையறதுக்கு சரியான இடம் இதுதான் இங்கே வைங்க இது தோல்சி தோட்டுக்குள்ள முதுகே வளைஞ்சு போச்சு எனக்கு இந்த இடம் பிடிக்கல இங்க வைக்கலாமா வேண்டாம் இங்க வைக்கலாமா அதுவும் வேண்டாம் அங்க சிச்சிமாரி ப்ளீஸ் சொல்லுங்க ஒரு இடத்த சொல்லு என்ன வரையலாம் சின்ன பசங்க அந்த சேர் எடுத்து வைங்க ஏ சிச்சிமாரி இது உனக்கே கொஞ்சம் டூ மச்சா தெரியல அப்படிதா இது நல்லா இல்ல இது 3 மச்ச இதுக்கு மேல எங்களால முடியாது பெயிண்டிங் வரைஞ்சதுக்கே இந்த ஆட்டம் போடுறானே ஓகே ஓகே ஒரு வழியா இவன் வரைய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் சார் என்ன வரைய போறாரோ தெரியல கொஞ்சம் குறைச்சிருந்து பாருங்க கஷ்டப்பட்டு செட் பண்ண போடு பாருங்க இல்ல இல்ல போர்டு இப்படியே இருக்கட்டும் அப்பதான் நல்லா வரைய முடியும் ஒரு நல்ல பெயிண்டிங்க வரையறதுக்கு முன்னாடி பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா அது அது அப்படி வந்து அப்படி போனோம் இப்பதான் கோடு போடுறேன் என் பெயிண்டிங்க பாக்குற எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும் நம்ம எவ்வளவு வேலை வாங்கினோம் பெயிண்டிங்க்கு மட்டும் அர்த்தம் இல்லாம இருக்கட்டும் அப்புறம் இருக்கு இவனுக்கு எங்க டீச்சர் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கே ஏய் வா வாங்க பாரு என்னப்பா பெயிண்டிங் எப்படி இருக்கு இந்த பெயிண்டிங்கே இவ்ளோ ரசிக்கறங்களா பையன் கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டாலன்ட் இருக்கு போல இருக்கு நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான் ஒரே இடத்துல உட்காந்து வரையறவன் சாதா பெயிண்டர் என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு வரையறவன் சூப்பர் பெயிண்டர் என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம் ஆனா என் திறமைக்கு நான் படத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு பிளேஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா அடி கொஞ்சம் மொக்க அடிதான் இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் கடுது பாக்க நல்லா இருக்குல்ல ட்ரெய்னிங் கொடுத்த காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும் அதுவும் சரிதான் ஆஹா யாரா பார்த்து சர்க்கஸ் பண்றேன்னு சொன்னீங்க ஆமா நீ சர்க்கஸ் தான் பண்ண வேற என்ன பண்ண நான் கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணேன் உண்மையிலேயே உங்க டாகிக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுத்துருக்கீங்க வெரி குட் ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரெய்னிங் கொடுங்க போங்கப்பா சிஷிமாரு டிங் டிங்
நினைக்கிறேன் மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில பொய் சொல்றது தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். கையில கேமரா எடுத்தவெல்லாம் போட்டோகிராபர் கிடையாது. டிங் டிங். என்ன கிணிச்சி என்ன போட்டோ எடுத்திருக்க? எல்லா போட்டோவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எதுமே சரியா தெரியல. அது உண்மைதான், அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனா இத பாரு, இது கரெக்டா இருக்கோ? எனக்கு இந்த போட்டோஸ்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. கிணிச்சி என்ன ஸ்பெஷலா எதிர்பார்க்கறேன், அது எப்படி இருக்கணும் தெரியுமா? அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் பேப்பர்ல போட்டு நல்லா இருக்குமா கிடைச்சி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூமிகோ நில்லு. ஐயோ, வாழ்க்கையிலே நான் எடுத்த போட்டோல இதான் எனக்கு பிடிக்கும், ஆனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? ரொம்ப சிரிக்காதீங்கப்பா, இதெல்லாம் பார்க்க ஒரு கலை கண்ணு வேணும். யூமிக்க வேற என்ன திட்டிட்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கெனிச்சி. அங்க பாத்தீங்களா, சில பறவைங்க இருக்கு, வாங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கலாம். அவசரப்பட்டு சத்தம் போடாத கேனச்சி, சத்தம் போட்டீங்கன்னா அதுங்கெல்லாம் பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இங்க இருந்தே அதுங்களை பாக்கலாம் வா. டிங் 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 டிங். ஆஹா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்கலாமா கெனச்சி? இப்போதைக்கு இங்க இருக்கல, தேவன கிட்ட போலாம். டிங் டிங். கெனச்சி மெதுவாப்போ. திரும்பி போட்டோ எடுறானா கையை காட்டுறேன். கரெக்டான ஆங்கிள்ல அழகா போட்டோ எடுத்தாதான் பேப்பர்ல போடுவாங்க. ஆஹா, நான் எதிர்பார்த்த டைமிங் இதுதான். மாட்டிக்கிச்சு. ஒரு பறவை கூட காணோம். சிஷிமாரு, சாரிப்பா சாரி, என் தும்மல் சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க இருந்து போட்டோ எடுக்கலாம். நீ போட்டோ எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. உன் திறமையை இங்க காட்டுக்கேன். ஹலோ, அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும், அப்பதான் என்னால சூப்பரா போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? வா, லொகேஷனை மாத்தி பார்க்கலாம். இங்க பாரு, நீ சும்மா தம்பிட்ட சின்ன டயலாக்லாம் பேசுற, நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் இங்க வெயிட் பண்றேன். ஓ, எப்படி தான் மறையறாங்களா? ஓ, காப்பாத்துங்க. டிங் 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 டிங். ஓகே, பாத்து மீட்டு வா. என்னாச்சு கெனச்சு உனக்கு? ஆட்டோரி கீழே இருந்த போட்டோ எடுக்கலாமே, மேல இருக்கணுமா என்ன? டிங் 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 டிங். என்ன மாதிரியே உட்கார்ந்து என் பின்னாடியே வா கெனச்சி, வா வா சீக்கிரம். ஆட்டோரி, நீ சொன்னது உண்மைதான், இங்க இருந்து போட்டோ எடுத்த சூப்பரா இருக்கும், ஆங்கிளும் டக்கரா இருக்கு.
நான் நினைச்ச ஸ்னாப் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா? ஒரு போட்டோ கூட உருப்படியா மாட்டல, என்ன பண்றது? டிங் டிங் டிங். என் இன்ஜா டெக்னிக்கை பயன்படுத்தி பறவைங்களோட பேச போறேன். பேக் 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 பேக். நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு உதவி செய்யணும் பிளீஸ். ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன், அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனிச்சி, நீ நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓ வாவ், நான் நினைச்ச மாதிரியே போட்டோ எடுத்துட்டேன். சூப்பர். ஏய் கெஞ்சி கெஞ்சி ஒண்ணும் சாங்க பாரா, அது எவ்வளவு சூப்பரா இருக்குனு. எப்படி சூப்பரா காட்டுனா விடாதே அப்படி. ஆ, இவ்வளவு அழகான போட்டோஸ் நான் எடுக்கறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க, ஒண்ணு புரியல. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. ஏ ஆட்டோரி, நான் இதுல பிலிம் ரோல் அலாட் பண்ணாமே எடுத்துட்டேன். ஏ ப்ளீஸ், எங்கேயும் அவசரப்பட்டு பறந்து போயிடாதீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிங் டிங். கிஞ்சி அண்ணா, பறவை பாக்கிறதுக்கே பாமாட்டாதே. அதை விட அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. இவன் கையில எல்லாம் யாரு யா கேமராவை கொடுத்தது? டிங் டிங். ஓவரா சாப்பிட்டா உடம்புக்காகாது. டிங் டிங். நாம இறங்க வேண்டிய இடம் வரப்போதுங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே வச்சிடுறீங்களா பிளீஸ்? ஓகே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போலாம். இங்க பாரு, இதை இழுத்து கட்ட முடியல, கயிறு ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வளராதீங்க, கயிறு சின்னதாகல, நீங்க தான் பெருசாயிட்டீங்க. அதுவும் கரெக்ட் தான். நான் எதுக்கு? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? அப்ப நீங்க ரொம்ப குண்டாயிட்டீங்க, இவ்வளவு குண்டா இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஹட்டோரி டாடி மறுபடியும் ஒல்லியாக உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லையா? என்ன இப்போ அப்பாவோட உடம்பு குறையணும், அவ்வளவுதானே கெனச்சி? டிங் டிங். ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ். அப்படிதான்ப்பா, இன்னும் நல்லா குனிஞ்சு பண்ணுங்க. வாங்க வாங்க, ஜாக்கிங் போகலாம். என்னப்பா ஜாகிங் பண்ணிட்டு சுறுசுறுப்பா வருவீங்கன்னு பார்த்தா இப்படி சோர்ந்து போறீங்க. எனக்கு குடிக்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஓகேங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? முழங்குங்க. இத பாருங்கப்பா, நீங்க உடம்ப குறைக்கணும்னா சில கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். என்னது இது? இத பாருங்கப்பா, உடம்ப குறைக்கிறதுல முதல் வேலையா டயட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். முடியுமா?
அப்பா சாப்பாடு மேல கவனம் செலுத்தாதீங்க. நானும் உங்க கூட தான சாப்பிடாம உட்கார்ந்திருக்கேன். பேப்பரை மட்டும் படிங்க. உன்னால முடியும், என்னால முடியலையே. என்னப்பா என்ன ஆச்சு? இல்லல ஒண்ணு இல்ல, இப்ப நீ தான் ஆடணும். ஓஹோ கிரீம் பண்ணு. என்னாச்சுப்பா உங்களுக்கு, காயின் எடுத்து சாப்பிடுறீங்க? எதையுமே சாப்பிடாம கண்ணு இருட்டி போச்சு. எல்லாமே சாப்பிடுற பொருள் மாதிரி தெரியுது. ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ஆப்பிள் பேசுது. ஏய் ஷின்ஜோ, இங்க என்ன நடக்குது? ஆஹா, அங்க ரைஸ் பால். என்னது ரைஸ் பாலா? அப்பா என்னாச்சு? ஆப்பிள், ஸ்வீட், பன்னு, எல்லாரும் நில்லுங்க, ஓடாதீங்க. என்ன ஒரு சத்தமா இருக்கு? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஆஹா, எவ்வளவு பெரிய கேக்கு! எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த கேக்கையும் சாப்பிட வேண்டியதுதான். இந்த பசியில நான் எதையும் விடுறதா இல்ல. அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆஹா, இதுவும் நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏன்பா இப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களை கட்டுப்படுத்திக்க கத்துக்கோங்க. அம்மா, இவ்வளவு நேரம் எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு வேற இப்ப பசிக்குது. இதுக்கு மேல உங்களை பட்டினி போடுறது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது இல்லன்னு தோணுது. அப்படின்னா சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம், ஆனா உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பாடு இல்லாம சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே, ஒத்துக்கிற. ஆஹா, சாப்பிட போற. ஆஹா, இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்ததுல ஒரு சுகம் இருக்கு. என்ன ஒரு டேஸ்ட்! பத்து நாள் கஷ்டப்பட்டு இறக்குனது ரெண்டே நிமிஷத்துல ஏத்திட்டாரு அப்பா. டிங் டிங். இப்ப பாலா மாற போறது யாரு தெரியல? சிசிமாரு தான். டிங் டிங். இதுக்கெல்லாம் குழந்தைங்க மாதிரி பயப்படக்கூடாது. ஒரு பையனை எடுத்துட்டு என் பின்னால ஒளிஞ்சுக்கிறீ, வெக்கமா இல்ல? என்ன அடி வாங்க முடியாது. கெனிச்சி, வேணும்னா என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்க, நான் உன்னை பாதுகாக்கிறேன். அது போது நண்பா, உன்னை திருத்தவே முடியாது. என்ன கேமா மக்கே? என்ன மன்னிச்சிருக்கேன், கால எறும்பு கடிச்சிருச்சு. இதெல்லாம் நல்லா இல்ல கெனிச்சி, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னாலயும் கேட்ச் பிடிக்க முடியும். நீ வேற அந்த பால் வேகமா வரத பார்த்தாலே பயமா இருக்கு. அப்ப நீ எப்பவும் கெம்மாக்கு கிட்ட பாய்ந்து தேக்க வேண்டியதுதான். அது இல்ல, ஆனா என்னதான் பண்ண சொல்றீங்க? தைரியமா இருக்கணும் இல்லையா? வருத்தப்படாத கிணச்சி, பிராக்டிஸ் பண்ண உன்னால நிச்சயம் முடியும். இப்ப போடு ஹட்டோரி. டிங் 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 டிங். விடாத கிணச்சி புடிச்சிரேன். கண்ண மூடினா எப்படி பால் பிடிப்ப கிணச்சி? மூக்கு போச்சு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ கெனிச்சி, பால பிடிக்கணும்னா உனக்கு தைரியம் ரொம்ப முக்கியம், புரியுதா?
இந்த பால நீ மிஸ் பண்ணா உன் பின்னாடி கண்ணாடி உடைஞ்சிரும் ஞாபகம் வச்சுக்கோ ஒழுங்கா பிடிப்பியா இது வேல கிளாஸ் ஒன்ஜிட்டா மம்மி பிச்சர் வாங்க டிங் 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 டேய் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா கென்னச்சி ஆடிய புடுங்க வன பாப்பா எனக்கு தைரியமே வராதா இப்ப இந்த பால வச்சு நீ நிம்மதியா விளையாடலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது கேனச்சி டிங் 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 இந்த மாதிரி ஒரு பால் இருந்தா கெமமாக்கியால என்ன தோக்கடிக்கவே முடியாது அதெல்லாம் ஓகேதான் ஆனா அந்த பால்ல இருக்கிற அந்த ஸ்டார் அதை யாரும் தொடாம நீ பாத்துக்கணும் ஒருவேளை யாராவது தொட்டுட்டாங்கன்னா சிசுமாரும் அந்த நேரத்துல எந்த விலங்க நினைக்கிறானோ அந்த விலங்காவே மாறிடுவான் பாத்துக்கோ ரொம்ப கவனமா இருக்கணும் சரி சரி ஹட்டுரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கிளம்புற டிங் டிங் ஓஹோ சாரி இந்த பால வச்சு என்கிட்ட சேலஞ்ச் பண்ண போறீங்களோ எந்த பாலை எடுத்துட்டு வந்தாலும் என்கிட்ட தோக்க தான் போறேன் கெனிச்சி கெம்மமாக்கி ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க வாங்க போய் விளையாடலாம் நீ போயு மிக்கோ உன் பின்னாடி நான் வந்துகிட்டே இருக்கேன் மறந்துடாத நம்ம போட்டிய சாயந்தரமா வச்சுக்கலாம் பயந்து ஓடிட மாட்டல்ல சிஷி மாரு நீ தான் என்ன காப்பாத்துறோம் என்னாச்சு எம்மூஞ்சி இப்படி மாறி போச்சு எப்படி இருக்கு என்னோட சொல்லுங்க சூப்பரா இருக்கு கெனிச்சி கெனிச்சி நீ தான் ஜெயிக்க போற இந்த கெனிச்சிய தோக்கடிக்க ஒருத்த பிறந்து வரணும் விட்டா ஓவர டயலாக் ஓடுறியா ஐயோ மிக்கோ நான் உனக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறேன் கெனிச்சி அந்த பக்கம் பாரு நீ இன்னைக்கு காலி இதெல்லாம் நமக்கு ஜுஜுபிமா கெனிச்சி உண்மையிலே நீ சூப்பரா விளையாடுற தெரியுமா ஆஹா ஓகே தேங்க் யூ மிக்கோ கெனிச்சி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கான்சர்ட்க்கு போலாமா தைரியமா போலாம் சர்க்கஸ் காட்னது போதும் தூக்கி போடு என்னாச்சு அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு யூமிக்கோ இந்த கேம் முடிச்சிட்டு வந்துடுற என்னோட பவரை இப்ப பாக்க போற என்ன தைரியம் இந்த என்ன நீ போட்டி கூப்பிடு ஐயோ சிசி வருவா இது சிசுமாரு நீ உடனே ஒரு பாலா மாறணும் நான் சொல்றத கேளு சாரிப்பா நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சிசிமாரு நான் தான் நான் ஹட்டோரி டிங் 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 கெனிச்சி ஏன் பயப்படுற இது வேற யாரும் இல்ல நம்ம சிசிமாரு தான் பாரு சிசிமாரு ஹட்டோரி சிசிமாரு ஒரு பறவைய மாறிட்டானா என்ன சிசிமாரு விடு இவங்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை டிங் டிங் குழந்தைய பாத்துக்கிறது மிகப்பெரிய வேலை டிங் டிங் இது இங்க வரும் எனது குழந்தைய பாத்துக்கணுமா சொல்றத கேளு கெனிச்சி எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு நான் சாயந்தரத்துக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப வந்துருவேன் சரியா அந்த பாப்பாக்கு என்ன வயசு இருக்கும் அந்த பாப்பாக்கு 2 வயசு இருக்கும் 2 வயசா அப்ப எனக்கு சரியா இருக்கும் சரி சரி இத பாருங்கம்மா நீங்க எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போயிட்டு வாங்க அந்த குழந்தைய நாங்கெல்லாம் சேர்ந்து பாத்துப்போம் நீங்க கவலைப்படாம கிளம்புங்க ஹட்டோரி தேங்க்யூ சோ மச் அவங்க வந்துட்டாங்க நினைக்கிறேன் ஹலோ மேடம்
ஓ வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குட்டி பாப்பா ஓடி வாடா ஆன்ட்டி கே குட் மார்னிங் சொல்லுடா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆன்ட்டி அக்கியோ பை 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 குழந்தைங்களா அந்த குழந்தை எங்கப்பா காணாம போயிடுச்சு முதல்ல தேடற வேலைய பாப்போம் யூகி யூகி நம்மள விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு யூகி ஃப்ரெண்ட்ஸ் யூகி தான் இங்க இருக்கா யூகிக்கு சிஷிமாருவை ரொம்ப பிடிச்சு போச்சேன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு டாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஏ சிச்சுமாரு நீ இந்த பாப்பா கூட ஜாலியா விளையாடுறியா ஓகே 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 ஆ பாப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஓகே பாத்துக்கறேன் ஓகே எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு அத முடிச்சிட்டு வந்துடுறேன் டிங் டிங் ஏ கெனிச்சி என்ன உனக்கு அங்க லுக் அங்க விளையாட்டு ஏ பாப்பா உனக்கு எந்த மாதிரி விளையாட்டு பிடிக்கும் எனக்கு குதிரை விளையாட்டுனா பிடிக்கும் அப்பா இது ஒரு என்ன மாட்டி குடுச்சி சிசுமாருக்கு என்ன ஆச்சு கிடையாது எல்லாம் இதாலதான் ஐயம்மா நான் பண்ணது எனக்கே வருது கடவுளே நாம இத முடிச்சிட்டோம் கிணிச்சி காலக்கிட்டப்போ இந்த பிளைட் உனக்கு பிடிச்சிருக்கா யுகிச்சா எனக்கு ஏரோபிளைன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியா அப்ப இந்த இத வச்சு விளையாடு ஏரோபிளைன்ஸ் எல்லாம் வானத்துல பறந்து போகும்ல அது இப்படி தான பறக்கும் இத விட வேகமாவே பறக்கும் நீ பாட்டே அடிபட்டு போடே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து செய்வா ஐயோ கிச்சன் ஹட்டூரி பாவல்ல கொஞ்சம் ரெஸ்ட் கொடு சரி சரி அழுகைய முதல்ல நிறுத்து நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் இப்ப இத பாக்க தயாராகிரு டிங் 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 ஹட்டூரி நீ பண்றது பார்த்தா எனக்கே பயமா இருக்கு சரி சரி அவ அழாம இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் இதுக்கே எனக்கு கண்ணை கட்டுதே இப்ப என்ன பண்ணுவேன் கஷ்டமா என்ன ஆமா அவ வீட்டுல கூட அமைதியாதான் இருப்பா
சுத்தம். யோகி சன் எல்லாருக்கும் பை சொல்லுமா? பை பை. சரி சரி, எங்களுக்கு நேரமாச்சு, நாங்க உடனே கிளம்பணும். சரியா? எவ்ளோ நல்ல குழந்தையா இருக்கா, அடம் பிடிக்காம எவ்ளோ சமத்தா இருக்கா. என்னது யா மூக்க பிடிச்சது எனக்குள்ள தெரியும்.